இந்த வீடியோவில் கடன் தீர கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாழ்நாள் முழுவதும் கடன் இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ்க்கை அமைய சில எளிய வழிபாடுகளை இப்போது பார்க்கலாம். இப்போது உள்ள காலகட்டத்தில் கடன் இல்லாத மனிதர்களே இப்போது காண முடியாது. முதலில் கடன் வாங்கி தேவைகளை செய்துவிட்டு பின் கடனை அடைக்க படாத பாடு பட வேண்டியுள்ளது. அது இல்லாமல் நாம் இரக்க சிந்தனையுடன் யாருக்கேனும் கடன் உதவி செய்தாலும் வட்டிக்கு பணம் கொடுத்து உதவினாலும் நம் பணத்தை திரும்ப பெறுவது மிகச் சவாலான வேலையாக உள்ளது. எதிர்பாராத விரய செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை, சரியான திட்டமிடாதலும் இதற்கு காரணமாகிறது. இதில் தெரியாமல் கடன் வாங்கி மாட்டிக்கொண்டவர்கள் இந்த நிலையிலிருந்து மீள தேய்பிறை அஷ்டமி விரதத்தை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். மாதந்தோறும் வரும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் அஷ்டமி திதி தேய்பிறை அஷ்டமி திதி. இந்நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி முதலில் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி விரதம் ஆரம்பிக்கலாம். மாலை வேளையில் சிவன் கோவிலில் அமைந்துள்ள பைரவர் சன்னதிக்கு சென்று பைரவருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். பைரவருக்கு வெள்ளை காட்டன் துணியில் 27 என்ற எண்ணிக்கையில் மிளகு வைத்து முடிந்து 2 முடிச்சுகள் தயார் செய்து அதை 2 புது அகல் விளக்குகளில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். மேலும் பைரவருக்கு செவ்வரளி மலர், மரிக்கொழுந்து, வில்வம் கொண்டு சென்று அர்ச்சனை செய்து வழிபடலாம். இவ்வாறு செய்து வரும்பொழுது நாம் கொடுத்த பணம் வீடு வந்து சேரும். அடுத்ததாக பூசணிக்காய் அல்லது தேங்காய் கொண்டு சென்று அதை 2 உடைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து விளக்கேற்ற தயார் செய்ய வேண்டும். ஒரு சிவப்பு நிற காட்டன் துணியில் 27 மிளகு வைத்து முடிந்து 2 முடிச்சுகள் தயார் செய்து பூசணிக்காய் அல்லது தேங்காய் அல்லது புதிய அகல் விளக்குகளில் அந்த மிளகு முடிச்சை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். இதேபோல் தொடர்ந்து விளக்கேற்றி பைரவரை வழிபட்டு வந்தால் கடன் கோடியானாலும் விரைவில் அடைந்துவிடும். மேலும் பைரவரை வழிபடுவதால் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். தொழிலில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வறுமை நிலை மாறி செல்வம் அதிகரிக்கும். மேலும் வாழ்நாள் முழுவதும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை உயரத்துவங்கும். தேய்பிறை அஷ்டமி என்று பைரவரை வழிபட்டு செல்வச் செழிப்பான வாழ்க்கை வாழ தயாராகுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.